Om Sadashiva Samarambham Shankaracharya Madhyamam Asmadacharya Pariyantam Vande Guru Paramparam Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Padam Shankaram Loka Shankaram Shankaram Shankaracharyam Keshavam Bhadarayanam Sutra Bhashyakritau Vande Bhagavantau Punah Punaha Gukarasvandakaro Vai Rukarastannivartakaha Antakara Nirodhitvat Guru Ritya Bidhiyate Ishvaro Guru Ratmeti Murti Bheda Vibhagine Vyomavat Vyapta Dehaya Dakshina Murtaye Namaha Om Bhadram Karne Bhishrunoyama Devaha Bhadram Pashye Makshabirya Chetraha Stirai Rangaihi Sushtuvahum Sastanubihi Vyashema Devahi Tayatayuhu Swastina Indro Vrittashravaha Swastina Pusha Vishvavedaha Swastina Starkshyo Arishtanemihi Swastino Brihaspadir Dhatatu Om Shanti Shanti Shantihi Harihi Om Shri Gurubhyo Namaha Harihi Om Page number 4 Mantra 4 Tasmai Sahovacha Dve Vidhye Veditavye Itihasma Yad Brahma Vido Vadanti Parachaiva Paracha Tatra Para Rugvedo Yajurvedaha Samavedo Tarva Vedaha Shiksha Kalpo Vyakaranam Niruktam Chanto Jyoti Shamiti Ata Parayaya Tadakshara Madigamyate Chaunaka Abdingra Disciple Vande Angiras Abdingra Guru Kitapoyi Uru Kelvi Ketkarar Enna Kelvi Ketkarar எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றா அது மூலமா மத்த அனைத்தையும் பற்றி தெரிந்து கொள்வதாகும் அப்படின்னு ஒரு கேள்வியை பத்தி கேட்டார் அப்போ இந்த க்வெஸ்சன் என்ன மெசேஜ் கன்வே பண்றது அப்படின்னு நாம போன கிளாஸ்ல பார்த்தோம் அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேக்குறாரு ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தா இந்த ஜகத்துக்கு காரணம் என்ன இந்த ஜகத்துடைய காரணம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வியை வந்து அவர் கேட்கிறார் அப்போ அவருக்கு வந்து காரணத்தோடைய நேச்சர் தெரிஞ்சின்றதுனால இந்த கேள்வியை வந்து அவர் கேட்கிறார் அப்ப காரணத்தோட நேச்சர் என்ன ஏக சார நித்திய சத்தியம் அப்ப அந்த காரணம் அப்படிங்கிற விஷயம் ஏகம் இப்ப காரணம் தான் எசன்ஸா இருக்கு சப்ஸ்டன்ஸா இருக்கு காரணம் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு காரணம் நித்தியம் அப்புறம் காரணம் மட்டும்தான் சத்தியம் அதுக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இப்போ நகைகள்ல இருக்கிற தங்கம் மாதிரி இல்லையா இதே காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அநேக அசார அனித்ய அசத்தியம் அப்போ காரியம் வந்து அநேகம் நிறைய காரியங்கள் இருக்கு அதுக்கு எசன்ஸ் அதுக்கே எசன்ஸ் கிடையாது அப்படின்னா அது வெறும் நாம ரூப மட்டும்தான் இல்லையா அப்புறம் அது வந்து
temporary, subject to arrival and departure. அதனால அது அனித்யம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது ஒரு பர்டிகுலர் டைம்ல தோன்றும், இன்னொரு பர்டிகுலர் டைம்ல அது மறைந்து விடும். அப்ப அதனால அனித்யம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கே அதுக்கு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால அத அசத்தியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரே ஒரு காரணம் தான் வெரைட்டிஸ் ஆஃப் காரியமா அப்பியர் ஆகிறது. அப்போ இந்த யூனிவர்ஸோடைய காரணத்தை நாம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா காரணமே தான் இந்த ஜகத்தா அப்பியர் ஆகி இருக்கு, அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம் ஆகிறது. அப்ப காரணத்தை தவிர இந்த ஜகத்துல வேற ஒண்ணு கிடையாது, காரணம் இல்லாம காரியமான ஜகத் கிடையாது. அப்ப அந்த காரணம் என்ன? ஈஸ்வரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ 4வது மந்திரத்திலிருந்து குருவானவர் வந்து அவருடைய டீச்சிங்க ஸ்டார்ட் பண்றார். அப்போ குரு என்ன சொல்றார், ரெண்டு விதமான நாலேஜ நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றார். என்ன ரெண்டு விதமான நாலேஜ்? அபராவித்யா பராவித்யா அப்படின்னு ரெண்டு பிரான்சஸ் ஆஃப் நாலேஜ் வந்து குருவானவர் இன்ட்ரடியூஸ் பண்றார். அப்ப அபராவித்யா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த காரிய பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற அத்தனை விஷயமும், காரிய பிரபஞ்சத்தை பத்தின அறிவு மொத்தமும் என்னது? அப்பரா வித்யா. அதை பத்தி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் எல்லாம் வந்து அப்பரா வித்யா கீழே வந்துடும். பராவித்யானா என்ன அப்படின்னா, காரண ஈஸ்வராவை பத்தி தெரிஞ்சுக்கிறது பராவித்யா. அப்போ காரிய பிரபஞ்சம் பத்தி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் பேரு அபராவித்யா இல்லையா. அப்போ அந்த அபராவித்யாக்கு எவ்வளவு விதமான பிரான்சஸ் இருக்கும், எவ்வளவு விதமான அபராவித்யா இருக்கும்? காரிய பிரபஞ்சம் அநேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அபராவித்யாவும் எவ்வளவு இருக்கும்? நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதுல நிறைய பிரான்சஸ் ஆஃப் நாலேஜ் வந்து இருக்கும். நிறைய இருக்கிறது மட்டும் இல்லாம எவ்ரிடே புதுசு புதுசாவும் அதை பத்தின அறிவு வந்து கிரியேட் ஆகின்றே இருக்கும். இப்ப சப்போஸ் வந்து ஓல்டர் ஜெனரேஷன் பீப்புள் ஒரு 50+ ஒரு 60+ வந்து உங்களுடைய பேரனுடைய காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டியூட்டி வந்தது அப்படின்னா அதுல நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சுக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இது வந்திருக்கும். அதுல இப்ப இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டா எத்தனை விதமான இன்ஜினியரிங் இருக்கு, அதெல்லாம் நம்மளோட டைம்ல அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்ப எவ்வளவோ விதமான பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமே இல்ல, ஒரு பிகாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பிகாம் தான் தெரியும். இப்ப வந்து ஒரு 4-5 பிகாம் இருக்கான். அந்த மாதிரி வந்து எவ்ரிடே வந்து அபராவித்யால புதுசு புதுசான விஷயங்களும் வந்து கிரியேட் ஆகின்றே இருக்கும். இப்ப அபராவித்யாவும் அநேகம், ஆனா பராவித்யா என்னது? ஒரே ஒரு நாலேஜ் பத்தி தான் வந்து அது டீல் பண்றது. காரணம் ஏகம், பராவித்யா ஏகம், அபராவித்யா அநேகம். அப்போ இந்த கிரியேஷன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களை பத்தியும் இந்த அபராவித்யா டீல் பண்றது. பட் முண்டக்க உபநிஷத் வந்து என்ன பண்றதுன்னா, அதுல ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் பிக் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்க அதை சொல்றது. அதை பத்தி மட்டும் தான் முண்டக்க உபநிஷத் டீல் பண்ண போறது. அது ரெண்டு என்னது? கர்மயோகா அண்ட் உபாசன யோகா. அப்போ கர்மயோகானா என்னது? நம்மளுடைய லைஃப எப்படி லீடு பண்ணணும் இல்லையா, ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஆர்ட் ஆஃப் லிவிங்னா அந்த குரூப் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாது, நம்மளோட லைஃப நம்ம எப்படி லீடு பண்ணணும் அப்படின்னு உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்றது. எப்படி லீட் பண்ணணும் நம்மளோட லைஃப? கான்ட்ரிபியூட்டரி லைஃபா நம்மளுடைய லைஃப் ஆனது இருக்கணும். வாழ்க்கையே எப்படி இருக்கணும்? கான்ட்ரிபியூஷன் ஃபுல் அப்படி இருக்கணும் நம்மளுடைய லைஃப். அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட்டரி லைஃப் பத்தி சொல்றது. அப்ப நம்மளோட லைஃப எப்படி மீனிங்ஃபுல்லாவும் பர்பஸ்ஃபுல்லாவும் வாழறது அப்படிங்கறது வந்து கர்மயோகா. உபாசன யோகானா என்னது? அந்த காரண ஈஸ்வரா இருக்கார் இல்லையா, நம்ம ஒரு காரண ஈஸ்வரா அப்படின்னு சொல்றோமே, அவருக்கு நம்ம என்ன பண்றோம்? விதவிதமான ஃபார்ம்ஸ் கொடுத்து, விதவிதமான நேம்ஸ் கொடுத்து அவரை பத்தின தியானம் பண்றது பேரு உபாசன யோகா. அந்த காரண ஈஸ்வராக்கு நிறைய ஃபார்ம்ஸ் அண்ட் நேம்ஸ் கொடுத்து அவரை மெடிடேட் பண்றது பேரு உபாசன யோகா. காரண ஈஸ்வரா ஏக்கம்தான், ஆனா அவரை
அநேக ரூபமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அவரை நம்ம தியானம் பண்றோம், மெடிடேட் பண்றோம். அப்ப ஒரு பர்டிகுலர் ஃபார்ம நம்ம வந்து தியானம் பண்றத உபாசன யோகா அப்படின்னு சொல்றோம். அப்போ முண்டக உபநிஷத் பொறுத்த வரைக்கும் கர்ம யோகா பிளஸ் உபாசன யோகா வந்து அபராவித்யா. அபராவித்யா அநேகம் நிறைய இருக்கு, பட் நம்ம இந்த ரெண்டு விஷயம் பத்தி மட்டும்தான் இங்க டீல் பண்ண போறோம். அப்புறம் ஞான யோகம் தான் வந்து பராவித்யா. அந்த பராவித்யா மூலமா நம்ம என்ன பண்றோம், அந்த காரண ஈஸ்வராவை டிஸ்கவர் பண்றோம். எவ்வளவோ விதமான நாலேஜ் வந்து அபராவித்யா கீழே இருந்தாலும் இப்ப இங்க டீச்சர் வந்து கர்மயோகம் அண்ட் ஞான யோகம் பத்தி மட்டும்தான் பேசுறார். ஏன்னா அது ரெண்டும் தான் வந்து ஒருத்தரை பராவித்யா கிட்டக்க கூட்டிட்டு போகும் இல்லையா. அப்போ அது ரெண்டும் வந்து பராவித்யாக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்றது, அதனால அது ரெண்ட பத்தி மட்டும் படிக்கிறோம். அபராவித்யா வந்து அப்போ ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு நாம சொல்றோம். எதுக்கு? அபராவித்யா சாதனம், பராவித்யா சாத்தியம். பராவித்யா சாதனம் டேஷ் சாத்தியம். என்னது சாத்தியம்? மோக்ஷம் சாத்தியம். அப்போ நம்ம ஜேர்னியே வந்து அபராவித்யா பராவித்யா மோக்ஷம். இப்போ அபராவித்யா பிராக்டிஸ் பண்ணி நம்மளோட மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த சித்த சுத்தி வந்து பராவித்யாக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காரண ஈஸ்வர ஞானத்தை அடையணும் இல்லையா, அது அப்புறம் நம்ம அந்த மோக்ஷத்தை அடைகிறோம். இதுதான் வந்து நம்மளோட ஹோல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம். அபராவித்யா டு பராவித்யா டு மோக்ஷம், இதுதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இப்போ அஞ்சாவது மந்திரத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மூணு லைன்ல அந்த டீச்சர் வந்து அபராவித்யா பத்தி சம்மரைஸ் பண்றார். நாலு வேதமும் ஆறு அங்கங்களும் பத்தி அந்த டீச்சர் வந்து சொன்னார். அப்ப நாலு வேதம் அப்படின்னு சொன்னா வேதத்துடைய பூர்வ பாகத்தை நாம இங்க ரெஃபர் பண்றோம். இப்ப அத வந்து அந்த பூர்வ பாகத்துல கர்மா பத்தியும் சொல்லப்படுறது, உபாசனா பத்தியும் சொல்லப்படுறது. அதனால நம்ம அதை என்ன சொல்றோம், கர்ம காண்டம் அண்ட் உபாசனா காண்டம் அப்படின்னு சொல்றோம். காண்டம் அப்படின்னா செக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆறு அங்கங்கள் வந்து என்ன பண்றது, இந்த வேதத்தை கரெக்டா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆறு அங்கங்களும் வந்து சப்போர்ட் பண்றது. ஆன்சிலரி சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப சப்போர்ட்டிவ் சப்ஜெக்டா இந்த ஆறு அங்கங்களும் இருக்கு. அப்ப இந்த அஞ்சாவது மந்திரத்தோட கடைசி லைன் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப இந்த கடைசி லைன் வந்து எதை பத்தி இப்ப சொல்லணும், பராவித்யா பத்தி கடைசி லைன் வந்து இப்ப சொல்ல போறது. என்ன சொல்றது, அத பராயயா தத் அக்ஷரம் அதிகம்யதே. அத அப்படின்னா அப்புறம். இப்ப நம்ம எதை பத்தி பேசி முடிச்சிருக்கோம், அபராவித்யா பத்தி பேசி முடிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப அபராவித்யா பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அபராபத்தின விளக்கம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப நாம பராவித்யாக்கு வரோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப பராவித்யாவோட டெபினிஷன் என்ன அப்படின்னா, யயா ஏன்னா எந்த ஒரு அறிவு, எந்த ஒரு நாலேஜ், தத் அக்ஷரம் கம்யத்தே, எந்த ஒரு நாலேஜ் மூலமா ஒருத்தர் வந்து அந்த அக்ஷரம் பிரம்மம் பத்தி தெரிஞ்சுக்கிறாளோ அப்படின்னு அர்த்தம். அந்த அழியாத நித்தியமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் பத்தி ரெக்ககனைஸ் பண்றாளோ அது பராவித்யா. அக்ஷரம்னா அழியாத அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அழியாத நித்திய வஸ்து என்னது, எப்படிப்பட்டது, அது ஏக சார நித்திய சத்தியம் காரணம் இல்லையா. அப்ப அந்த காரணம் மாத்திரம் தான் வந்து அக்ஷரம். அப்போ எந்த நாலேஜ் மூலமா நாம வந்து இந்த ஏக சார நித்திய சத்தியம் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அது பேரு பராவித்யா. அப்போ காரண ஈஸ்வராக்கு முண்டக உபனிஷத் வந்து என்ன டைட்டில் கொடுக்கறது, அக்ஷரம் அப்படிங்கிற டைட்டில கொடுக்கறது. இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷன்ல ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போறது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள முதல் முதல்ல அது என்ட்ரி ஆக போறது அப்படின்னு சொன்னோம்னா, அதை நம்ம வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனா கொண்டாடுவோம் இல்லையா. அது பேர் என்னது, எஸ் அக்ஷர அபியாசம், படிப்புக்குள்ள அது பிரவேசிக்கிறது அப்படின்றதுனால. ஏன்னா இது வந்து மனுஷனுக்கான ஒரு யூனிக் விஷயம், எந்த ஒரு அனிமலும் படிப்புக்குள்ளலாம் பிரவேசிக்காது கரெக்டா. மனுஷனுக்கே உரிய ஏதோ ஒரு யூனிக் விஷயமா இது இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எதர் அந்த குழந்தைய கோவிலுக்கு கூட்டின்னு போயோ இல்லனா வீட்லயோ வச்சு பகவானுக்கு முன்னாடி உட்கார வச்சு அக்ஷர
அபியாசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம பண்ணுவோம். அக்ஷரம்னா இந்த இடத்துல இப்ப எதை குறிக்கிறது, ஆல்பபெட்ஸ் குறிக்கிறது, லெட்டர் எழுத்துக்கள், காங்கா சானியா அந்த மாதிரி அந்த எழுத்துக்களை வந்து குறிக்கிறது. அப்போ அக்ஷர அபியாசம் அப்படிங்கறதுக்கு ரெண்டு விதமான மீனிங் இருக்கு. என்னது புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மீனிங் நம்ம ஆல்பபெட்ஸ் இல்லையா. அப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து அக்ஷராபியாசம் எதுக்கு நம்மளுக்கு பண்ணி வச்சிருக்கா? ரிட்டையர்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை வந்து அந்த பிரம்ம வித்யாவை படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுக்கு அக்ஷராபியாசம் சின்ன வயசுல பண்ணி வச்சிருக்கா. இந்த அக்ஷராபியாசம்ல இருந்து அந்த அக்ஷராபியாசத்துக்கு நாம டிராவல் பண்ணணும். ஏதோ இப்ப முடியலனாலும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்கூலுக்கு அமைச்சதே இந்த ரீசன்காக தான் நம்ம ஸ்கூலுக்கே போறோம். தெரியுமா உங்களுக்கு, பிரம்ம வித்யா படிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரிப்பரேட்டரியா ஸ்கூலுக்கே நாம போறோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி, காரண ஈஸ்வராவோட டெபினிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சாகணும். இப்போ பரா அப்பரா நம்ம பாத்துட்டோம். அப்பரா வித்யானா எதை பத்தி சொல்றது, பரா வித்யானா எதை பத்தி சொல்றது அப்படின்னு பாத்துட்டோம். அப்ப பரா வித்யா அப்படிங்கறது வந்து அக்ஷர பிரம்மத்தை பத்தி எந்த ஒரு விஷயம் அறிவை கொடுக்கறதோ அதை வந்து நம்ம பராவித்யா அப்படின்னு பாத்துட்டோம். சரி, அப்ப அந்த அக்ஷர பிரம்மம் ஆர் அந்த காரண ஈஸ்வரா இருக்கார் இல்லையா, அவருடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு உபனிஷத் வந்து இப்ப நம்மளுக்கு சொல்லணும். அதை வந்து டீச்சர் என்ன பண்றார், நெக்ஸ்ட் மந்திரத்துல இந்த காரண ஈஸ்வராவுடைய டெபினிஷன் பத்தி சொல்றார். இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம். முண்டக்க உபனிஷத் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாவது மந்திரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். இது வந்து பகவானுடைய டெபினிஷனை வந்து அது கொடுக்கறது, காரண ஈஸ்வராவுடைய டெபினிஷனை அது கொடுக்கறது. இப்போ நாம வந்து பகவானை வந்து வர்ஷிப் எல்லாம் பண்றோம், கோவிலுக்கு எல்லாம் போறோம், பூஜை எல்லாம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு நாள் கூட அந்த பகவானுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு நாம யாரையுமே கேட்டதே கிடையாது இல்ல. ஆனா இந்த மந்திரம் வந்து அதை நம்மளுக்கு சொல்லி தருது. அந்த மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 5 மந்திரம் 6. யததத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்ரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத்வ்யயம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ. யத் அத்ரேஷ்யம், இப்போ பகவான் அப்படின்னு நாம சொன்ன உடனேயே ரொம்ப ரிலீஜியஸா இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும், பகவான் அப்படின்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் இல்லையா. ரொம்ப நம்ம எல்லாம் கோவிலுக்கு எல்லாம் போய் ரொம்ப பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற பர்சனா இருந்தா பகவான நம்ம என்ன எப்படி நம்ம வந்து யோசிச்சு வச்சிருப்போம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி லிவிங் பீயிங் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அவருக்கு நிறைய கைகள் இருக்கும், அந்த ஒரு ஒரு கையிலயும் ஒரு ஒரு டிஃபரெண்டான ஆயுதம் வச்சுருப்பார், அவருக்கு நிறைய தலைகள் இருக்கும், இந்த மாதிரிதான் நம்ம வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுவும் அது மட்டும் இல்லாம என்ன யோசிப்போம், அவர் வந்து வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து நம்மள எல்லாம் காப்பாத்தின் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். இந்த மாதிரி பிக்சர் தான் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கும். பட் இந்த பிக்சர் வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு வெரி யூஸ்ஃபுல். எப்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த பிக்சர் அப்படின்னா, நம்ம கர்மயோகம் பண்றதுக்கும் உபாசனா யோகம் பண்றதுக்கும் இந்த மாதிரி பகவானை வந்து நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கர்மயோகம் லெவல்லையும் உபாசனா யோகா லெவல்லையும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப சதுர்புஜம், சதுர்முகம், பஞ்சமுகம் இது எல்லாமே டெஃபினட்டா யூஸ்ஃபுல் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்மளுக்கு வேண்டாம். பட் பகவானுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பூஜைக்கு அந்த மாதிரி ஒரு நாலு கை இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கைக்கும் ஒரு ஒரு இதை சொல்லி நம்ம வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணலாம். அப்புறம் நம்ம அதை உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய அங்கங்கள் இருந்தாதான், ஒரு ஒரு அங்கம் பத்தியும் ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணணும்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தா தானே நம்மளால தியானம் பண்ண முடியும் இல்லையா, அதுக்கெல்லாம் டெஃபினட்டா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம வந்து ஞான யோகம் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கு இந்த இத்தனை தலை இருக்கு, இத்தனை கால் இருக்கு, இத்தனை கை இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா?
இன்னொரு கேனோ உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அது வந்து என்ன சொல்றதுன்னா, நீ என்னெல்லாம் பகவான் அப்படின்னு சொல்லி வெளியில வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கியோ அது பகவானுடைய உண்மையான ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்றது. நீ என்னெல்லாம் பகவான் வெளியில மெடிடேட் பண்ணிட்டு இருக்கியோ அது எல்லாம் உண்மையான ரூபம் கிடையாது. யாரோட உண்மையான ரூபம் கிடையாது? பகவானுடைய உண்மையான ரூபம் கிடையாது. அது சொல்றது நேதம் எதிதம் உபாசத்தே அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னா டெம்பரரி விஷயமா நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த டெம்பரரி விஷயத்தோடய நம்மளோட ஹோல் லைஃப வாழ்ந்து முடிச்சிடுறோம். அவருக்கு ஒரு உண்மையான ஒரு ரூபம் இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சுக்காமலேயே நம்மளோட லைஃப வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ ரியல் காடு கிட்ட நாம வரவே மாட்டேங்கிறோம். அப்போ அந்த ரியல் காடோட டெபினிஷன் தான் இந்த மந்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது அது? அத்ரேஷ்யம். பகவான் அவருடைய ஒரிஜினல் நேச்சர்ல நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அவைலபிளா இருக்க மாட்டார். சென்சரி பர்செப்ஷனுக்கு அவர் அவைலபிளா இருக்க மாட்டார். திருஷ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சென்ஸ் மூலமா அதை பெர்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஆனா இவர் அத்ரேஷ்யம். யாரு? பகவான் வந்து அத்ரேஷ்யம். அப்படின்னா கடவுளை நம்மளால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? பகவானுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு கலரோ இந்த ஒரு ஃபார்மோ இல்லாத காரணத்தினால நம்மளால பகவானை பார்க்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரூபமோ ஸ்பெசிபிக் கலரோ, ஏன்னா கண் என்ன பண்ணும், கலரையும் ரூபத்தையும் தான் பாக்கிறது இல்லையா. அது ரெண்டுமே பகவானுக்கு இல்ல, அத்ரேஷ்யம். அதனால பகவான நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அப்ப ரூப அபாவத்து அத்ரேஷ்யம். பாக்கி சென்ஸ் ஆர்கன்ஸையும் நம்ம வந்து இதுல நம்ம ஆட் பண்ணிக்கணும். கண்ணு மட்டும் இல்ல, என்னெல்லாம் இருக்கு பாக்கி? காது, மூக்கு, வாய், தோல், எல்லாமே நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். பஞ்ச இந்திரிய அகோச்சரம், பாக்கிறதுக்கு, கேக்கிறதுக்கு, டேஸ்ட் பண்றதுக்கு, ஸ்மெல் பண்றதுக்கு, டச் பண்றதுக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். பஞ்ச இந்திரிய அகோச்சரம். காட் வந்து அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல எப்படிப்பட்டவர்? அசப்த, அஸ்பர்ஷ, அரூப, அரச, அகந்த. அப்ப சப்போஸ் யாராவது நான் வந்து கனவுல பகவான பார்த்தேன் இல்ல வேற எங்கேயோ பகவான நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான்னா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி புரிஞ்சுக்கணும்? பகவான் அவருடைய அப்பரா பிரகிருத்தியை தான் வந்து அவ பார்த்திருக்கா. இப்போ ப்ரொவிஷனல் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெம்பரரியா பகவான வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரூபத்தோட பார்த்திருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளும் யாராலையும் பகவானுடைய ஒரிஜினல் ஃபார்மை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, டச் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. அப்ப நாம பாக்கிறது தான் என்னது? உண்மையான ஃபார்ம் கிடையாது. இதுதான் ஃபேக்ட். இதை நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்ப அத்ரேஷியம் அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ்க்கு இட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு அர்த்தம். இப்ப டெக்னிக்கலா சொல்றதுதான் வந்து பஞ்ச ஞானேந்திரிய அகோச்சரம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்றா? அக்ராஹ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய ரியல் நேச்சரை நம்மளோட ரெண்டு கை கொண்டு பிடிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். கிராஸ்ப் பண்ண முடியாது, நம்ம கையினால அவரை கிராஸ்ப் பண்ண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட தானே நம்ம கையினால கிராஸ்ப் பண்ண முடியும். அப்ப பகவான் வந்து ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவானை வந்து தொடர்றது, அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் பண்றோமே, அதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரிஜினல் ஃபார்முக்கு நம்மளால டெஃபினட்டா பண்ணவே முடியாது. அப்ப பாணி அப்படின்னா என்னது? இது பாணினா என்னது? கை இல்லையா. அந்த கை எந்த குரூப்பை சேர்ந்தது? கர்மேந்திரியத்தை சேர்ந்தது. வெரி குட். அப்போ ஹோல் கர்மேந்திரியத்தினால இந்த பகவான ஒரு நாளும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். என்ன இந்த கர்மேந்திரிய குரூப்? வாக், பாணி, பாத, வாயு, உபஸ்த, பஞ்ச கர்மேந்திரிய அகோச்சரம் அப்படின்னு அர்த்தம். அக்ராஹ்யம்னா கர்மேந்திரியங்கள் மூலமா அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். காலால
நடந்து போய் இது பண்ண முடியாது, கையால பிடிக்க முடியாது, அந்த மாதிரி அது அர்த்தம். அடுத்தது என்ன, அகோத்திரம். கோத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கம் இல்ல, யாரையா பார்த்தோம்னா நீங்க என்ன கோத்திரம் அப்படின்னு கேட்போம்ல. எஸ்பெஷலி எதுக்கு கேட்போம், கல்யாணம் பண்ணணும்னா ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க என்ன கோத்திரம் கேட்போம். எது கேட்போம், அது கூட ஒரே கோத்திரம் பயிடக்கூடாது இல்ல, சகோத்திரம். இப்போ இப்போ இருக்கிறவாளுக்கு தான் என்ன கோத்திரம்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமலாம் இருக்கா. பட் ஜென்ரலா வந்து நம்ம என்ன கோத்திரம் அப்படின்னு விசாரிச்சுப்போம். அப்ப கோத்திரம் அப்படின்னா என்னது, நம்மளுடைய லீனியேஜ அது வந்து குறிக்கிறது இல்லையா, பரம்பரை வம்சாவளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதற்கு வந்து நம்மளுடைய பரம்பரையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோத்திரம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது. அப்ப நாம எல்லாருமே வந்து யாரோட பரம்பரையில வந்தவானா, ரிஷிகளோட பரம்பரையில வந்தவா. அப்ப ரிஷி தான் வந்து நம்மளுடைய சோர்ஸ். இப்ப நாம எல்லாம் யாருன்னு சொல்லிக்கலாம், ரிஷி புத்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனாலதான் வந்து இப்ப நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே ஜென்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவா, அபிவாதையே அப்படின்னு சொல்றா இல்லையா, அபிவாதையே அங்கீரச அது மாதிரி எல்லாம் சொல்லுவா. அப்போ பிரவரம் அப்படின்னு சொல்றா இல்லையா, பிரவரம்னா ஒரு குரூப் ஆஃப் ரிஷிய வந்து அது குறிக்கிறது. அப்ப இந்த ரிஷியோட வம்சத்துலதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக. இப்ப எனக்கு கோத்திரம் தெரியாதுன்னா நிறைய பேர் வந்து நான் சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது கூட என்னது, அதுக்கு அதுக்கு அதை ஃபாலோ பண்ணின்னு வந்து ஒரு ரிஷியுடைய ஒரு புத்திராவா தான் நம்ம கண்டிப்பா இருப்போம். அதனால நம்ம எல்லாருமே வந்து ரிஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள், அததான் நம்ம வந்து கோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப பகவான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப கல்யாணம் எல்லாம் உற்சவம் எல்லாம் பண்ணுவாள்ல கோவில்ல, சீதா கல்யாணம் அதெல்லாம் பண்ணுவாள். அப்போ பகவானுக்கு சொல்லுவாளே, கேட்டிருக்கலாம் நீங்க, ஏன்னா அது வந்து அவதாரம், அதனால வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து வந்தார், இன்னொரு பர்டிகுலர் டைம்ல அவர் இருக்க மாட்டார், அவதாரம் இல்லையா, அதனால சொல்லலாம். பட் ரியல் காடுக்கு கோத்திரம் இருக்கா, கோத்திரம் கிடையாது. ஏன் கோத்திரம் கிடையாது, ஏன்னா அவர் நித்தியம் எப்பயுமே இருந்துட்டே இருக்காரு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரிஜினேட் ஆன விஷயமா அவர் கிடையாது இல்லையா. அப்போ காரணசிய நித்தியத்வாத் அகோத்திரம், இப்போ பகவானுக்கு கோத்திரம் என்பது கிடையாது. அடுத்தது என்னது, அவர்ணம். வர்ணம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், பாப்புலர் மீனிங் என்ன, வர்ணாசிரம தர்மம் இல்லையா, பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா. இது வந்து நம்ம 4வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் கீதால நம்ம பாத்துருக்கோம், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு பாத்துருக்கோம். அப்போ இந்த பர்சன் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. பட் பகவான் வர்ண அதீதஹா. இப்ப சங்கரர் வந்து இந்த வர்ணத்தை பகவானுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வர்ணம் வந்து குணத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப அட்ரிபியூட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த வர்ணம் அப்படிங்கிற வார்த்தை இங்க குறிக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வர்ணம்னா அட்ரிபியூட் குணம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன், அதனுடைய குணத்தை வச்சுதான் நான் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுவேன், அதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்லிதான் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன் இல்லையா. அதனால அது குணத்தை வந்து இந்த வர்ணம் அப்படிங்கறது வந்து குறிக்கிறது. இப்போ ஒரு பர்சனை வந்து நேத்திக்கு வா கிளாஸ்க்கு வந்தாளா வரலையா அப்படின்னா, எனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியலனா, அவ பேர் தெரியலனா, நான் எப்படி சொல்வேன், ஹைட்டா இருந்தாளா, குள்ளமா இருந்தாளா, கலரா இருந்தாலும், இது வேற எப்பயுமே சொல்லிடுவோம், காம்ப்ளெக்ஷனை வேற கண்டிப்பா சொல்லிடுவோம், அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. சோ அட்ரிபியூட்ஸ் வச்சுதான் நம்ம வந்து ஒரு பர்சனையோ ஒரு ஆப்ஜெக்டையோ நாம டிஸ்கிரைப் பண்றோம். அப்போ வர்ணியத்தே அனேன இது வர்ணஹா. இப்ப எது ஒன்று வர்ணனை செய்ய உதவுகிறதோ அது பேரு வர்ணஹா. வர்ணனை நம்ம தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை இருக்கு, எது வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவி புரிகிறதோ அதை வந்து நம்ம வர்ணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க டிஸ்கிரைப் பண்ற ஃபீச்சர்ஸ் வந்து வர்ணஹா ஆர் குணஹா அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம், வர்ணம் வந்து குணத்தை குறிக்கிறதுனா அவர்ணம் அப்படிங்கறது என்னது, நிர்குணம். வெரி குட், அதாவது நிர்குணத்தை குறிக்கிறது. அப்ப பகவான் எந்த ஆட்ரிபியூட்ஸையும் கொண்டு டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எந்த பகவான, பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் கொண்டு டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் கிடையாது. அப்ப அவர்ணம்னா நிர்குணம்.
அடுத்தது என்ன? அச்சக்ஷு ஸ்ரோத்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு சக்ஷுனா என்னது? கண்ணு. கண்ணு கண்ணு கிடையாது, காது கிடையாது. இப்ப முன்னாடி என்ன பார்த்தோம்? முன்னாடியில வந்து கண்ணால பர்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா பகவானுக்கு நோ ஃபார்ம் நோ கலர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்க பகவானுக்கு சக்ஷுஹு கண் இல்ல, ஸ்ரோத்ரம் காது இல்ல அப்படின்னு சொல்றோம். கண் காது ரெண்டுமே இல்லன்னா அது எது ரெப்ரசென்ட் பண்றது? எந்த குரூப்ப ரெப்ரசென்ட் பண்றது? ஞானேந்திரியம் அண்ட் கர்மேந்திரியம் ரெண்டுத்தையும் அது வந்து ரெப்ரசென்ட் பண்றது. அப்படின்னா பகவானுக்கு இந்திரியம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு இந்திரியம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு உடல் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்ப பகவானை வந்து வர்ணிக்கிறோமே, கோவை செவ்வாய் பச்சை மாமலை போல் மேனி, அதெல்லாம் என்னத்துக்கு பண்றோம்? அப்போ இது எல்லாமே வந்து மறுபடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மயோகத்துக்கும் உபாசன யோகத்துக்கும் இந்த வர்ணனை எல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வச்சுதான் நம்மளோட பக்தியையே நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி ஆகணும். பூஜை எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ரொம்ப அவசியம். மைண்ட் பியூரிபிகேஷனுக்கு இந்த வர்ணனை எல்லாம் அவசியம். பட் ஞான யோகத்துக்கு ரியல் நேச்சர் என்னது? அச்சக்ஷு ஸ்ரோத்ரம். அப்படின்னா ஞானேந்திரிய ரஹிதம் அப்படின்னு அர்த்தம். டெக்னிக்கலா அச்சக்ஷு ஸ்ரோத்ரம் அப்படின்னா. அடுத்தது என்னது? தத் அபாணி பாதம். பாணினா ஹேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பாதம்னா லெக்ஸ், பாதம். இப்ப பாணி அண்ட் பாதம் எதை குறிக்கிறது? கர்மேந்திரியத்தை குறிக்கிறது. பகவானுக்கு பர்டிகுலரா ஒரு ஃபார்மும் இல்ல இல்லையா? அப்ப எந்த விதமான கர்மேந்திரியமும் அவருக்கு கிடையாது. அதனால அசரீரம், அவருக்கு சரீரம் கிடையாது. அப்ப அணிபாதம் அப்படின்னா பகவானுக்கு சரீரம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் பகவானுக்கு பாடி இருந்தது அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட பகவானா அவர் ஆயிடுவார்? அவரும் வந்து சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் சப்ஜெக்ட் டு டிபார்ச்சர், அந்த மாதிரி ஒரு விஷயமா ஆயிடுவார். அப்போ அவருமே வந்து ஆயாராம் கயாராமா இருந்தார்னா அப்ப யாரதான் உண்மையான பகவானா இருக்க முடியும் இல்லையா? அதனால அந்த உண்மையான பகவானுக்கு என்ன கிடையாது? அவர் சப்ஜெக்ட் டு அரைவலோ சப்ஜெக்ட் டு டிபார்ச்சரோ கிடையாது. அதனால அவருக்கு நோ சரீரம், கர்மேந்திரிய ரஹிதா. அதனால அவருக்கு நோ சரீரம். அவர் வந்து எப்படிப்பட்டவர்? ஏகசார நித்திய சத்தியம், நித்தியம் இல்லையா? அதனால அவருக்கு வந்து அவர் ஞானேந்திரிய ரஹிதம். அடுத்தது சர்வகதா, நித்தியம்க்கு நித்தியம். ஏன்னா எப்பயுமே அவர் வந்து இருந்து கொண்டே இருக்கிற விஷயமா அவர் இருக்காரு இல்லையா? ஆல்வேஸ் தேர். பாஸ்ட்லயும் இருந்தார், பிரசன்ட்லயும் இருக்கார், ஃபியூச்சர்லயும் அவர் இருப்பார் இல்லையா? அப்ப நித்தியமா அவர் இருந்துட்டே இருக்கார். இந்த பகவானுடைய ரியல் நேச்சர் வந்து எட்டர்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்தது சர்வகதம். விபுன்ற வார்த்தை நம்ம பின்னாடி பாக்கலாம். இப்ப சர்வகதம் பாக்கலாம். பகவான் வந்து எல்லா இடத்திலயும் இருக்கார் இல்லையா? அதான் சர்வகதம், ஆல் பர்வேடிங். இப்ப அதனால பகவான் இங்க இருக்கார் அங்க இருக்கார் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ இது தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் பகவான் வந்து வைகுந்தத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? பகவான் வைகுந்தத்துல இல்ல அப்படின்னு சொல்லணும் இல்லையா? என்ன சொல்லணும்? பகவான் வைகுந்தத்திலும் இருக்கிறார் அப்படின்னு நாம சொல்லணும் சரியா? இப்ப பகவான் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம். இங்க இப்போ இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த நித்தியம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நவ் இப்போ அப்படிங்கறத குறிக்கிறது. சர்வகதம் இங்க அப்படிங்கறத வந்து அது குறிக்கிறது. ஹி இஸ் ஹியர் அண்ட் நவ். சரி, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அந்த பகவானை நம்ம வந்து அடையணும்? இங்க இப்போ இருக்கிற பகவானை நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி அவரை அடையணும்? இப்ப நம்ம வந்து சினிமால எல்லாம் பாத்திருப்போம்ல, அதான் அந்த காலத்து சினிமாலெல்லாம் எப்படி இருக்கும்? யாராவது வந்து ஒரு பெரிய பக்தன் வந்து பகவான் அடையறார் அப்படின்னா அது எப்படி காமிச்சிருப்பா? அவர்கிட்டேந்து ஒரு ஜோதி வந்து அப்படியே கிளம்பி அவர் இருக்கிற தெருவெல்லாம் டிராவல் பண்ணி அப்புறம் கடைசியில அந்த கோவிலுக்கு போய் அந்த கர்ப்பகிரகம் வரைக்கும் அப்படியே போய் அந்த பகவானோட அப்படியே ஐக்கியமாகற மாதிரிலாம் நம்மளுக்கு காமிப்பா இல்ல? அதெல்லாம் வந்து சும்மா என்னதுன்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஐக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சும்மா இமேஜின் பண்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. ஆக்சுவலி என்னது?
டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நடக்கிறது கிடையாது. எதுக்கு? பகவான் அடையறதுக்கு. சுக்லகதியில போனோமா கிருஷ்ணகதியில போனோமா பகவான் அடைய அப்படின்னா ஒரு கதியும் கிடையாது, ஒரு டிராவலும் வந்து ஆக்சுவலா நாம பண்ணவே தேவையில்லை. அப்ப பகவானை எப்படி நாம ரீச் பண்றோம்? பகவான் என்கிட்டே இருந்து வேறையாக இல்லவே இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலமா நான் வந்து பகவானை ரீச் பண்றேன். அப்ப ரீச்சிங் அப்படிங்கறது வந்து என்னன்னா நோயிங் இல்லையா. இப்ப நான் வந்து அடையறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மூலமா நான் வந்து பகவானை அடையறேன். நானும் பகவானும் செப்பரேட் கிடையாது. இப்ப காரணம் ஒரு நாளும் காரியத்திலிருந்து வேறாக இருக்க முடியாது. தங்கம் நகையை விட்டு வேறாக இருக்க முடியாது. அப்ப பகவான் இந்த ஜகத்திலிருந்து வேறாக இருக்க முடியாது. இதுதான் வந்து நம்ம சர்வகதம் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து சுசூக்ஷ்மம். சுசூக்ஷ்மம் அப்படின்னா அதி சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னா சட்டில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப நுட்பமான. அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்தூலம் கிடையாது, நம்மளால ஸ்தூலமா வந்து அதை கிரகிச்சுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ்னால கிரகிக்க முடியாது அப்படின்னா, இப்ப ஞான யோகம் பிராக்டிஸ் பண்றதுக்கு உபனிஷத் வந்து ஒரு பஞ்சபூத தியானம் அப்படின்னு ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றது. எந்த உபனிஷத் தெரியுமா சொல்றது? சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு. அதுல 7வது அத்தியாயத்துல அது பேர் வந்து பூம வித்யா, 7th chapter பேரு. அதுல 14 விதமான ப்ரிப்பரேட்டரி மெடிடேஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுல யாரு வந்து குருனா, சனத்குமாரர் வந்து குரு, நாரதர் வந்து சிஷ்யன். யாரு சிஷ்யன் பாத்துக்கோங்க, நாரதர் வந்து சிஷ்யன் ஓகேவா. அதுல வந்து பஞ்சபூத உபாசனா அப்படின்னு ஒண்ணு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதுல எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிருத்திவி உபாசனா, இந்த பூலோகம் இருக்குல்ல அதை வச்சு நம்ம தியானம் பண்ணணும். அது வந்து ஈஸியா நம்ம பண்ணிடலாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. எதையாவது ஒன்னத்தை எடுத்து நம்ம வந்து பிருத்திவி உபாசனா அப்படின்றத பண்ணிடலாம். அடுத்து எதுக்கு போனோம்? ஜல உபாசனாக்கு போனோம், ஜல உபாசனா கூட பண்ணிடலாம். அடுத்து எதுக்கு போனோம்? அக்னி உபாசனா, அக்னி உபாசனா கூட நாம பண்ணிடலாம். இது வரைக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் வாயு உபாசனா. எப்படி பண்ணுவோம் வாயு உபாசனா? வாயுவை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது, ஒன்லி டச் ஃபீலிங் மட்டும்தான். அப்ப அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். வாயு உபாசனாவும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஓகேவா எனக்கு வந்துடுதுன்னு சொன்னா அடுத்தது ஆகாஷ உபாசனா. அப்ப அது இன்னும் சட்டிலா இருக்கு இல்லையா, ஆகாஷம் அப்படிங்கறது அது ஃபீலும் பண்ண முடியாது பார்க்கவும் முடியாது இல்லையா. அப்ப ஆகாஷம் வந்து ரொம்ப சட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நம்மளோட மைண்டு வந்து அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு சூக்ஷ்மமா நம்மளோட மைண்டும் ஆகணும் அந்த விஷயத்த கிரகிச்சுக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணினாதான் எனக்கு முண்டக்க உபனிஷத் புரியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்காக நாளைய கிளாஸ்க்கெல்லாம் வராம போயிடாதீங்க. அப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் விஷயம் கூட உலகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன் அவ்வளவுதான். இப்ப சுசூக்ஷ்மம் அப்படின்னா ஆகாசத்தை விட சூக்ஷ்மம் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா போறோம். அடுத்தது தது அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா தேய்மானத்திற்கு உட்படாது, டீஜெனரேஷன் வந்து கிடையாது அப்படின்னு அர்த்தம். தேஞ்சு போய் உருமாறி போய் அப்படியே ஒரு நாள் காணாம போற விஷயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப அது மாதிரி நம்மளால வந்து ஒரு ஏஜுக்கு மேல என்ன ஆயிடும், நம்மளுக்கு கீழே உட்கார முடியாது இல்லையா, கண்ணு வந்து சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, அந்த மாதிரி விஷயம் பகவானுடைய ரியல் நேச்சர் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அத வந்து நம்ம இந்த மாதிரி தேய்மானம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம தத்துவ போதத்துல படிச்சிருக்கோம். எந்த வார்த்தை வந்து அதை குறிக்கிறது தத்துவ போதத்துல? வெரி குட். பஞ்சீகிருத பஞ்சமகாபூதைஹி கிருதம் சத்கர்ம ஜன்யம் சுகதுக்க போக ஆயத்தனம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதீதி ஷட் விகாரவது ஏதத் ஸ்தூல சரீரம். படிச்சிருக்கோமா, அந்த அபக்ஷீயத்தே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க அவ்யயம் அப்படிங்கிற விஷயத்த குறிக்கிறது. இந்த தேஞ்சு போய் அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் அடையிற விஷயம் இது கிடையாது. அப்ப இப்ப புரியறதோ தத்துவ போதம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இப்ப நம்ம அதை படிச்சதுனால ஈஸியா நம்மளால வந்து இத ரிலேட் பண்ண முடியறது இல்லையா. அப்போ யாரெல்லாம் தத்துவ போதம் இங்க படிச்சிருக்கேன், இந்த கிளாஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணல தத்துவ போதம், எவ்வளவு பேருக்கு தத்துவ போதம் உள்ள பேருக்கு? அதனால என்ன பண்ணணும்னா,
தத்துவ போதத்தை ரிப்பீட்டடா மறுபடியும் மறுபடியும் அதை கேட்டுட்டே இருக்கணும் இல்லையா. அப்ப இந்த 8 கிளாஸஸ் தானே இருக்குல்ல, அதை ரிப்பீட்டடா நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா இந்த உபநிஷத் போது படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு டக்குனு புரியும். அதுக்குதான் அப்போ இது வந்து தத் அவ்யயம், இதுக்கு தேய்தல் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன் தேய்தல் விஷயம் கிடையாது, ஜெனரேஷனே கிடையாது, அதனால தேர் இஸ் நோ டிஜெனரேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெபினிஷன் பத்தி பார்க்கணும். இதுதான் வந்து பின்னாடி வரப்போற டிஸ்கஷனுக்கு ஒரு பேஸா அமைய போறது, ஒரு ஃபவுண்டேஷனா வந்து அமைய போறது. என்னது அது அப்படின்னு பார்த்தோம்னா பூத்த யோனிம். பூத்த யோனிம் அப்படின்னா இந்த ஈஸ்வரா தான் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கிறார். இப்ப காஸ் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். யோனி அப்படின்னா காஸ் அப்படின்னு அர்த்தம். பூத்த அப்படின்னா எல்லா திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ், எல்லா பொருள்களும் ஜீவராசிகளும் அப்படின்னு அர்த்தம். திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்டையர் கிரியேஷன், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஜெகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். பூத யோனிம் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம காரணம் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ அது இன்னொரு சைடு விசாரம் வந்து ஒன்னு நம்ம பண்ண வேண்டி இருக்கு. என்னதது இப்ப காரணம் அப்படின்னு சொன்னாலே அந்த காரணம் ரெண்டு வகையான காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது ரெண்டு விதமான காரணமா அது இருக்கு? இப்ப வந்து நகைகள் தங்கம், இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நகைகளை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். கோல்டு என்னன்னு சொல்றோம், காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த ப்ராடக்டுக்கு ஒரு காரணமானது இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த ப்ராடக்டோட காரணத்தை பத்தி பேசும் பொழுது அந்த காரணம் வந்து டூ ஃபோல்டு காரணமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்டெலிஜென்ட் காஸ், இன்னொன்னு வந்து மெட்டீரியல் காஸ். இப்ப இன்டெலிஜென்ட் காஸ், இப்ப கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இன்டெலிஜென்ட் காஸ் என்னவா இருக்க முடியும், கோல்டு ஸ்மித் பொருட்கொள்ளர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஏன்னா அந்த கோல்டு ஸ்மித் இல்ல அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்காது. விதவிதமா டிசைன் டிசைனா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனிங் காஸ் வந்து டெஃபினட்டா தேவைப்படுறது. அப்ப அந்த சேத்தன காரணம் அப்படின்னு நாம அதை சொல்றோம். சரி, கோல்டு ஸ்மித் மட்டும் இருந்தா நகைகள் வந்துடுமா? கோல்டும் வந்து தேவை இல்லையா. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு காரணமும் தேவை, அது என்னது, மெட்டீரியல் காஸ். மெட்டீரியல்னா ரா மெட்டீரியல், தங்கம். தங்கம் இருந்தாதான் நகை வந்து பண்ண முடியும். அப்ப அது அச்சேத்தன காரணம், சேத்தன அண்ட் அச்சேத்தன, ஆர் இன்டெலிஜென்ட் மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பகவான் இந்த கிரியேஷனுக்கு இன்டெலிஜென்ட் காஸா மெட்டீரியல் காஸா? பகவான் வந்து இந்த சிருஷ்டிக்கு இன்டெலிஜென்ட் காஸ் ஆகவும் இருக்கிறார், மெட்டீரியல் காஸ் ஆகவும் இருக்கிறார். இப்போ வந்து இந்த சிருஷ்டி வரதுக்கு முன்னாடி, அதாவது ஆகாசம் இருக்குல்ல, அதானே ஃபர்ஸ்ட் வந்ததுல, அது வரதுக்கு முன்னாடி கூட யார் இருந்தா? பகவான் மட்டும்தான் இருந்தார். இப்போ பகவான் காரணம்னா காரணம் ஏகம் இல்லையா. பகவான் வந்து ஏகம் இருக்கிறது, ஒன்லி ஒன் பகவான் அப்படின்னா அவரை தவிர வேற ஒரு பொருள் கிடையாது அப்படின்னா பகவான் தானே போத் இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸா இருக்க முடியும் இல்லையா. அப்போ இங்க உபனிஷத் வந்து அந்த மெட்டீரியல் காஸை இங்க ஹைலைட் பண்றது. யோனிம் அப்படின்னா பகவான் தான் இந்த சிருஷ்டியோடைய மெட்டீரியல் காஸ். சான்ஸ்கிரிட்ல மெட்டீரியல் காஸுக்கு என்ன பேரு? உபாதான காரணம். இன்டெலிஜென்ட் காஸுக்கு என்ன பேரு? நிமித்த காரணம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. இப்போ உபனிஷத் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஒன்னு சொல்றது என்னன்னா பகவான் தான் ரெண்டுமே, நிமித்த காரணம் ஆஸ் வெல் அஸ் உபாதான காரணம் ஃபார் தி கிரியேஷன் அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. தயானந்த சுவாமிஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது என்ன சொல்றாருன்னா பகவான் இஸ் தி மேக்கர் அண்ட் மெட்டீரியல் ஆஃப் திஸ் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாரு. மேக்கரும் அவர் தான், மெட்டீரியலும் அவர் தான் அப்படின்னு அழகா சொல்ற. அப்ப பூத யோனி அப்படின்னா ஜெகத் காரணம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் விட்டு போன டெபினிஷன் என்னது? விபுஹோ. இப்ப சஹஸ்ரநாமம், அஷ்டோத்திரம் இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையை நம்ம வந்து பாத்துக்கலாம். பிரபவே நமஹா, விபவே நமஹா கேட்டிருக்கோமா. அப்போ வந்து ஒன்னு வந்து நிமித்த காரணம், பிரபவே நமஹானா நிமித்த காரணம், விபவே நமஹானா உபாதான காரணம். இப்ப விபு அப்படின்னா என்ன அப்படின்னா விவிதம் பவதி இது
விபுகு. எது ஒன்று பலவாறாக தோற்றம் அளிக்கிறதோ அதை வந்து விபுகு அப்படின்னு சொல்றோம். எது ஒன்று பலவாறாக தோற்றம் அளிக்கும்? காரணம் மட்டும்தான் பலவாறாக தோற்றம் அளிக்கும். பல காரியமாக அதே தான் வந்து தன்னை அது எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கும். அப்போ எந்த காரணம் வந்து தன்னை பலவாறாக தோற்றுவித்துக் கொள்ளும்? நிமித்த காரணம் அந்த மாதிரி பண்ணுமா? உபாதான காரணம் அந்த மாதிரி பண்ணுமா? உபாதான காரணம் தான் தன்னை பலவிதமா தோற்றுவித்துக்க முடியும் இல்லையா? அப்ப உபாதான காரணம் வந்து என்ன பண்றது? தன்னை வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. அதனால உபாதான காரணத்தை நம்ம விபுஹு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இப்ப இதெல்லாம் படிக்கிறோம்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திங்கிங் ப்ராசஸ் வந்து தேவைப்படுகிறது. திருப்பியும் வந்து இந்த புராணம் இதிகாசம் இதெல்லாம் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம சொல்றத கொஞ்சம் அட்லீஸ்ட் திங்க் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இப்ப புராணம் இதிகாசம்ல வந்து கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் வந்து வெட்டும் பொழுது வாள் வந்து பூமாலையாக மாறியது அப்படின்னு கேட்டதுனா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா கன்ஃபியூஷன் தான் மிஞ்சும். அந்த இடத்துல எங்க கேள்வி கேட்கக்கூடாதோ அங்க கேள்வி கேட்போம், அங்க நிறைய யோசிப்போம். இந்த இடத்துல யோசிக்கணும்னு சொல்லுவோம், ஆனா நம்மளால யோசிக்கிறதுக்கு முடியாது. யோசிச்சு கேள்வி கேளுன்னு சொல்லுவோம், ஆனா நம்ம அதை கரெக்டா மாத்தி பண்ணுவோம். பட் இந்த இடத்துல திங்க் பண்ணணும், ஏன் வந்து விபுஹு மெட்டீரியல் காஸ் அப்படின்னு வந்து நாம திங்க் பண்ணணும். ஏன் அது மெட்டீரியல் காஸ் விபுஹு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ ஏன்னா விவிதம் பவதி இது விபுஹு, உபாதான காரணம் கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டு வந்து பல வகையா தன்னை வந்து நகைகளா தன்னை தோற்றுவித்து கொள்கிறது இல்லையா. இப்ப விவிதம் அப்படின்னா விதவிதமா, வெரைட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். விதவிதமா ஒரே ஒரு மெட்டீரியல் வந்து தன்னை விதவிதமா வந்து அப்பியர் பண்ண வைக்கிறது. இப்போ தங்கம் வந்து விதவிதமா மேனிஃபெஸ்ட் ஆகிறது, பலவாறாக தோற்றம் அளிக்கிறது. அப்ப விவித காரண ரூபேன ஏக காரணம் பவதி. அப்ப அதே மாதிரி ஒரே ஒரு பகவான் தான் எப்படி இருக்கார், ஆகாச ரூபமா வாயு ரூபமா அக்னி ரூபமா ஜல ரூபமா பிருத்திவி ரூபமா 14 லோகங்கள் ரூபமா, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோமே நம்மளுடைய ரூபமா, இப்ப இங்க இருக்க இந்த பிளேஸ் ரூபமா சுந்தராலயம் ரூபமா, ஒரே ஒரு பகவான் தான் காட்சி அளிக்கிறார். ஒரே அந்த ஏக காரண பகவான் வந்து இவ்வளவு ரூபமாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார். இதுதான் வந்து புருஷ சூக்தத்துல புருஷையே வேதகும் சர்வம் யத் பூதம் யச்சபவ்யம், இதுதான் வந்து அதை மீன் பண்றது. ஒரே பகவான் தன்னை பலவாறாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து புருஷ சூக்தத்திலையும் அதான் சொல்றது. ஸ்ரீருத்ரத்திலையும் இதே விஷயம் தான் வருது. அப்போ பகவான வந்து விபுஹு அப்படின்னு அதனாலதான் சொல்றோம். அப்போ ஒரிஜினல் பகவான் வந்து தன்னை பலவாறாக இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறார். அப்ப நம்ம வந்து தர்சனம் பண்றோமே அது வந்து டியூப்ளிகேட் பகவான். அப்ப பகவானுடைய மாயா வேஷத்தை தான் நம்ம வந்து தர்சனம் பண்றோம், மாயா வேஷத்தை தான் நம்ம வந்து பூஜை பண்றோம், மாயா வேஷத்தை தான் நம்ம மெடிடேட் பண்றோம். சரி, இந்த ஒரிஜினல் பகவான ஏன்னா ரொம்ப அத்தி சூக்மமா இருக்கார் இல்லையா, இந்த ஒரிஜினல் பகவான யாரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தீரஹா. உபனிஷத் சொல்றது யாரு ஒருத்தர் தன்னோட மைண்ட இந்த பஞ்சபூத உபாசனா மூலமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காளோ அவளால தான் வந்து இந்த அதி சூக்ஷ்மமா இருக்கிற உண்மையை கிரகிக்க முடியும் தீராக அப்படின்னா. அப்ப நம்மளால பஞ்சபூத உபாசனா நம்மளாம் பண்ணுவோமா? அப்ப தீராகனா யாரு? தத்துவபோத லாங்குவேஜ்ல தீராகனா யாரு? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி, குவாலிபிகேஷன் படிச்சோம் இல்லையா, குவாலிஃபைடு பீப்புள் தான் வந்து தீராகா. இந்த குவாலிபிகேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிட போறது. இப்ப யார் அந்த குவாலிஃபைடு பீப்புள்? நம்மளாம் தான் அந்த குவாலிஃபைடு பீப்புள். நம்மளாம் வரோமே இல்லையா, அந்த அதிகாரத்துவம் இல்லைன்னா நம்மளால வர முடியுமா? இப்ப நம்மளுக்கு புரியாம யாருக்கு புரிய போறது? அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற குவாலிஃபைடு பீப்புள் தீராகா. பரிபஷ்யந்தி அப்படின்னா அவர்களால பகவான பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா இங்க என்னது, வித் இன் கோட்ஸ், அவர்களால பகவான
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நோயிங். சரி, பகவான் அவ எங்கெல்லாம் பாப்பா? பரிபஷ்யந்தி அப்படின்னா பகவான அவர்கள் எல்லா இடத்திலையும் அவர்களால பகவான அப்ரிசியேட் பண்ண முடியும். எப்படி வந்து, இப்ப வந்து ஒரு நகை இருந்ததுன்னா நம்ம எல்லாராலையும் அந்த நகையில இருக்கிற தங்கத்தை அப்ரிசியேட் பண்ண முடியும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஞானியால எல்லா இடத்திலையும் இருக்கிற பகவான அப்ரிசியேட் பண்ண முடியும். ஞானி வந்து அப்ரிசியேட்டர் ஆஃப் பகவான், நம்ம எல்லாம் அப்ரிசியேட்டர் ஆஃப் கோல்டு, பாக்கி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்மளால அப்ரிசியேட் பண்ண முடியும். ஞானி வந்து அப்ரிசியேட்டர் ஆஃப் பகவான், அவ்வளவுதான். இப்ப இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவளால பகவானா வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அப்ப பகவான் மட்டும்தான் எல்லாமாகவும் அப்பியர் ஆகிறார் அப்படிங்கறத அந்த தீராகாவால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த மந்திரமானது சொல்றது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டோம். மந்திரம் நம்பர் 7. யதோர்ணநாபி ஸ்ருஜதே க்ருண்ணதே ச யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி யதா சதஃப் புருஷாத் கேசலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். சோ இதுக்கு முன்னாடி மந்திரத்துல பகவானுடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். பகவான் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும், ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னு நாம ஆன்சர் பண்ணணும். அப்போ கிரியேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அது ரெண்டுமே கூட இன்க்ளூடட். இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ர சித்ரீகிருத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் பகவான். இப்ப ஆகாசம் வரத்துக்கு முன்னாடியே பகவான் இருந்தார், கரெக்டா இருந்தார். அதனாலதான் பகவான் எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னாலே ஸ்பேஸ் இருந்தாதான் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்பேஸே வரத்துக்கு முன்னாடில இருந்து பகவான் இருக்கிறதுனால அவர் எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது, லொகேட் பண்ண முடியாது பகவான் இங்கதான் இருக்காரு அப்படின்னு. இப்ப ஜகத் காரணம் ஈஸ்வரா, இந்த மெசேஜ வந்து நாம நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஜகத் காரணம் ஈஸ்வரா அப்படின்னா இந்த ஜகத் வந்து என்னது, காரியம் ப்ராடக்ட் இல்லையா. அப்போ இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ள நல்லா அசிமுலேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உபனிஷத் வந்து மூணு எக்ஸாம்பிள நம்மளுக்கு இந்த மந்திர மூலமா சொல்றது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஊர்ணநாபின சிலந்தி. சிலந்தி வந்து தன்னோட வலைய வந்து பின்றது இல்ல, அந்த ஸ்பைடர் கிரியேட்டிங் தி ஸ்பைடர் வெப், அந்த விஷயத்தை பத்தி சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்மளுக்கு ஒரு மெசேஜ கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பகவானா ஸ்பைடர், ஸ்பைடர் வெப் வந்து இந்த கிரியேஷன் அப்படின்னு தப்பா எடுத்துட்டு போயிடக்கூடாது. இப்ப உபனிஷத் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா எந்த ஆஸ்பெக்டுக்காக சொல்றதோ அந்த ஆஸ்பெக்டுக்காக அந்த எக்ஸாம்பிளை எடுத்துட்டு அப்படியே விட்டுணும், அந்த எக்ஸாம்பிள் அப்படியே மறந்துட்டு போயிடணும் சரியா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து இந்த பிருத்திவி, இந்த எர்த், அதுல இருக்கிற செடி கொடிகள் தாவரம் எல்லாம் இருக்குல்ல, பிளான்ஸ் அதெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ், அது வந்து காரியம் அப்படின்னு சொல்றது. காரணம் பிருத்திவி, காரியம் வந்து அதுல இருக்கிற வெஜிடேஷன் அந்த பிளான்ஸ் எல்லாம், ஓஷதையான பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். மூணாவது எக்ஸாம்பிள் வந்து பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இந்த ஹியூமன் பாடிய சொல்றது. இப்ப ஹியூமன் பாடின்னு கூட சொல்ல முடியாது, எனி லிவிங் பீயிங்கோட பாடின்னு சொல்லலாம். இப்ப அந்த பாடியில இருக்கிற முடி இருக்கு இல்லையா, அந்த ஹேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி சொல்றது கேஷ லோமானி அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பாடியில இந்த முடியானது வளர்றது இல்லையா, ஹேர் க்ரோஸ் அவுட் ஆஃப் த பாடி, இது எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா, வளர்றதா இல்லையா முடி, ஏன்னா கட் பண்ணா மறுபடியும் வளர்ந்துடுறது இல்லையா. இப்ப இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா உபனிஷத் வந்து சொல்றது. சோ இந்த மூணு எக்ஸாம்பிளுமே வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் மெசேஜ கன்வே பண்றதுக்காக உபனிஷத் வந்து சொல்றது. அதனால அனாவசியமா இந்த டோட்டலா இந்த அந்த எக்ஸாம்பிள் எடுத்து அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக கூடாது, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த தப்பை வந்து பண்ணுவா. அதனால நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன்.
இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைடர், ஸ்பைடர் வெப், சிலந்தி, சிலந்தி வலை இருக்கு இல்லையா. இது எதுக்கு அப்படின்னா, சிலந்தி தான் வந்து அந்த சிலந்தி வலைக்கு இன்டெலிஜென்ட் காஸ் ஆகவும் இருக்கு, மெட்டீரியல் காஸ் ஆகவும் இருக்கு அப்படிங்கிற மெசேஜை கன்வே பண்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உபனிஷத் வந்து யூஸ் பண்றது. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரேரஸ்ட் எக்ஸாம்பிள், ரேர் எக்ஸாம்பிள் இது. ஏன்னா ஜென்ரலா நம்ம இந்த கிரியேஷன்ல பார்த்தோம்னா மெட்டீரியல் காசும் இன்டெலிஜென்ட் காசும் வேற வேறையாகத்தான் இருக்கும் இல்லையா. கோல்டு கோல்டு ஸ்மித், உட்டு கார்பெண்டர், ரெண்டுமே வந்து எப்பயுமே நிறைய விஷயத்துக்கு வேற வேறையா தான் இருக்கும். பட் இந்த வந்து இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து இன்டெலிஜென்ட் காசும் ஸ்பைடர் தான், மெட்டீரியல் காசும் வந்து ஸ்பைடர் தான் இல்லையா. அப்போ ஜென்ரல் ரூல் படி பார்த்தா வேற வேறையா இருக்கு, பட் எனிய ஜென்ரல் ரூல் வில் ஆல்வேஸ் ஹாவ் அன் எக்ஸெப்ஷன். அப்ப அந்த எக்ஸெப்ஷன் ரூல் படி இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த எக்ஸாம்பிளை இந்த விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம பயன்படுத்திக்கணும். அப்போ அந்த ஸ்பைடர் என்ன பண்றது, தன்னுடைய வலைக்கு தேவையான ரா மெட்டீரியல தானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. அந்த ரா மெட்டீரியல் பேரை வந்து ஸ்பைடர் சில்க் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கிட்டேந்தே வருது இல்லையா, அதனோட உமிழ்நீர்ல இருந்தே வருது. அதை நம்ம வந்து அந்த மெட்டீரியல் பேர் ஸ்பைடர் சில்க் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுதான் சொல்றேன் மறுபடியும், பகவான ஸ்பைடர் இந்த உலகம் வந்து ஸ்பைடர் வெப்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுட்டு கன்க்ளூட் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்றது அப்படின்னா, தன்கிட்ட இருந்தே அந்த மெட்டீரியலை உருவாக்கி ஒரு வலையை வந்து பின்றது. ஓகேவா, இப்போ அந்த மாதிரி ஒரு வலை பின்னிருக்கிற இடத்துல நம்ம போய் நின்றுண்டு அந்த ஸ்பைடரை வந்து சப்போஸ் தொட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆர் அதை வந்து நகர்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அது என்ன பண்ணும், கீழே வந்து வரும் இல்லையா. அந்த ஸ்பைடர் வந்து மேலேந்து கீழே தொங்கும். எப்படிடா அந்த ஸ்பைடர் வந்து மேலேந்து கீழே நடுவாந்திரமா தொங்கிட்டு இருக்கும், திரிசங்கு ஸ்வர்க்கம் மாதிரி அது தொங்கிட்டு இருக்கும், எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம. கடைசியில பார்த்தா அது என்ன பண்ணிட்டு இருக்கும், அந்த ஸ்பைடர் சில்கோட ஹெல்ப்போட சீலிங்கோட அது வந்து அட்டாச் ஆகிருக்கும் இல்லையா. சரி, அப்ப மறுபடியும் அந்த தொங்கிட்டு இருக்கிற ஸ்பைடர் லைட்டா அப்படி டச் பண்ணி விட்டா அது என்ன பண்ணும், கிடுகிடுகிடுகிடுன்னு போயிட்டு திருப்பியும் சீலிங்ல போய் ஒட்டின்றோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்பைடர் வந்து தன்கிட்டே இருந்தே வந்து அந்த மெட்டீரியல் காச கொண்டு வருது, அப்புறம் வெப் பண்றதுல இப்ப மேலேந்தது கீழே வருது இல்லையா, அப்ப அது கிரியேட் பண்றது. அதே மாதிரி ஸ்பைடர் திருப்பி தொடும் பொழுது அது என்ன பண்றது, அந்த கிரியேட் பண்ணின விஷயத்த தானே தனக்குள்ள உள்ள இழுத்துன்றது. அப்ப ஈஸ்வரா என்ன பண்றார், அவரே சிருஷ்டி பண்றார். அப்ப ஸ்பைடர் மேலே கீழே தொங்கிட்டு இருக்கிறது சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு, திருப்பியும் ஸ்பைடர் நம்ம தொட்ட உடனே அது வந்து லயம் பண்ணிடுறது இல்லையா. அப்ப அந்த ஈஸ்வரா கிரியேட் பண்றார், சஸ்டெயின் பண்றார், டிஸ்ட்ராய் பண்றார், லயம் அவரே பண்றார். அப்போ ஈஸ்வரா வந்து சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கார். அப்ப ஸ்பைடர் கிட்ட அந்த விஷயம் நடக்கும் பொழுது ஈஸ்வராவால பண்ண முடியாதா இல்லையா. அப்ப அந்த எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடரை வந்து நாம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த பகவான் எப்படி இருக்காருன்னா, சிருஷ்டி ஸ்திதி லய உபாதான காரணம் அண்ட் நிமித்த காரணமாக ஈஸ்வரா இருக்கார் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் மூலமா உபனிஷத் வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்றது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.